சட்டசபையில் சட்ட மசோதா நகலை கிழித்தெறிந்த திமுகவினர் முக்கிய பிரச்சினை குறித்து பேச சபாநாயகர் அனுமதி மறுப்பதாக புகார் தெரிவித்துள்ளனர் பட்ஜெட் கூட்டத்தொடரின் கடைசி நாளான வெள்ளி என்று ஏழு துறைகள் மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடந்தது அப்போது உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி தாக்கல் செய்த மசோதா நிறைவேற்றப்பட்டது மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் உட்பட உறுப்பினர்கள் சட்டத்திருத்த மசோதாவை கிழித்து எரிந்தனர் எதிர்க்கட்சியினர் செயலுக்கு சபாநாயகர் தனபால் கடும் கண்டனத்தை பதிவு செய்தார் இன்னைக்கு செய்கிற நீங்கள் செய்கிற இவ்வளவு காரியங்களும் இவ்வளவு காரியங்களும் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நீங்கள் சட்டத்தை எவ்வளவு மதிக்கிறீர்கள் சட்ட விதிகளை எப்படி மதிக்கிறீர்கள் என்பதை நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கார்கள் தெரிந்து கொள்வார்கள் நீங்கள் இவ்வளவு மோசமாக நடப்பதை எதிர்கட்சிகளின் கோரிக்கையை ஏற்காமல் சட்டம் நிறைவேற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைவரும் வெளிநடப்பு செய்தனர் காங்கிரஸ் மற்றும் இந்திய யூனியன் லீக் கட்சியினரும் வெளிநடப்பு செய்தனர் நான் இன்றைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எதிர்கட்சி தலைவராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த அவைகளை வந்து நான் உட்கார்ந்திருக்கிறேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பார்த்து இன்றைக்கு ஒரு முதலமைச்சர் அவர்கள் என்ன தகுதி இருக்குது என்ன யோக்கிதை இருக்குது என்று கேட்டால் அதை சொல்வதற்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குது என அவருக்கு என்ன அருகதை இருக்குது என்று நான் கேட்டேன் உடனே சபாநாயகர் அவர்கள் நான் சொன்னதை அவை குறிப்பிலிருந்து நிற்கிறார்